அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/6/2023 வெள்ளிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். அன்பர்களே, நீங்கள் கற்றிருக்கும் உங்களது வித்தை உங்களை காக்கும் சொத்தாக இருக்கும். அந்த வித்தையில் வெற்றி பெறும் போதெல்லாம் சொர்க்கமே வசமாகும். இப்படி ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் எத்துணை ஆனந்தமாக இருப்பார், நல்லபடியாகவே இருப்பார். இதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. இதற்காக சொல்லப்பட்ட சூத்திரத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் விரும்ப வேண்டும் என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது. சுயநலம் கூடாது, பொதுநலம் வேண்டும், தர்ம காரியமாக இருக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று உங்கள் வித்தையை காட்டினால்தான் இது நடக்கும். இதை சூசகமாக சொல்லுகிறது இந்த சூத்திரம். அறிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான பல ஸ்லோகங்களில் இதுவும் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். அது என்ன? நான்காம் வீட்டோன் உச்சம் பெற, ஒன்பதாம் வீட்டோன் லக்னத்தில் இருக்க, அவனை குரு பார்க்க. அவ்வளவுதான், மிக எளிதான ஒரு ஸ்லோகம். நான்காம் வீடு என்பது வித்தையை சொல்லக்கூடிய ஒரு இடம். தாயார், வீடு, வாகனம், உறவு, பழக்க வழக்கங்கள் இவைகளையும் சொல்லும். பெற்றிருக்கும் வித்தையை சொல்லும், கற்ற வித்தையை அல்ல, பெற்றிருக்கும் வித்தையை சொல்லும். இரண்டாம் இடம் கல்வி, நாம் பயின்று பெற்றுக்கொள்வது. நான்காம் இடம் வித்தை, அவன் கொடுத்து அனுப்பியது. இந்த நான்காம் இடத்தோன் உச்சம் பெற, உச்சத்திற்கு என்று ஒரு தனி குணம் உண்டு, உச்சத்திற்கும் ஆட்சிக்கும். அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், சுபனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உச்சமோ ஆட்சியோ பெற்றால் தீமை செய்யக்கூடாது. கொடுமையான சிங்கம் புலி தன் குட்டியை ஒன்றும் செய்யாதல்லவா, அதுபோல். ஆக நாலாம் வீட்டோன் உச்சம் பெற, ஒன்பதுக்கு உடையவன் லக்னத்தில் இருக்க, இவன் பாக்கியஸ்தானாதிபதி. எந்த கர்மத்தை இவன் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அதை சொல்லும் இடம் என்று வைத்துக்கொள்ளலாம். இதுதான் உண்மை. லக்னத்தில் இருக்க, குரு பார்க்க. இதில் என்ன மிகவும் விசேஷமான கருத்துக்கள் இருக்கின்றன சொன்னால், இந்த வித்தைக்கு உடையவன் உச்சம் பெற்றது ஒரு சிறப்பு, ஒன்பதுக்குடையவன் லக்னத்தில் இருப்பது. இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து லக்னம் எத்தனையாவது இடம்? ஐந்தாவது இடம், புகழ் ஸ்தானம். இந்த செயலால் புகழ் ஏற்பட வேண்டும் என்று விதி. பற்றாக்குறைக்கு குரு பார்க்க, குரு பார்த்தால் கெட்டது அகலும், கோடி பாவம் அகலும். ஆக இத்தனை நல்ல விஷயங்களும் இணைந்திருந்தால் அவன் நல்ல கர்மத்தை தான் செய்வான், அந்த கர்மம் வெற்றி பெறும், இவனுக்கு புகழ் கொடுக்கும். இந்த புகழால் அவன் சொர்க்கத்தில் வசிப்பது போல் வசிப்பான். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய உண்மையான மைய கருத்து. அன்பர்களே, நல்லவன் வாழ்வான், இது ஒரு பழமொழி. நல்ல உள்ளத்தோடு நல்ல காரியங்களை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனும் வாழ்வான் என்பதை சூசகமாக இது சொல்கிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, எல்லோருக்கும் பயன் தரும் ஒரு நல்ல காரியத்தை செய்து
ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், மறுபாதி எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டீர்களோ அதைவிட பன்மடங்கு லாபம் 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 என்று வருகிறது. மிதுன ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள், ஒரு நற்புகழ் என்று நிச்சயம் உண்டு. நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை முனைப்புடன் செயல்பட்டு அதை நல்லபடியாக நீங்கள் நடத்தி காட்டியமையால் இந்த புகழ் உண்டு. கடகராசி அன்பர்களே, செயல்படுவதில் ஒரு சாமர்த்தியம் வேண்டும். சாமர்த்தியமாக செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். இன்று நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை போக்கி வரவேண்டிய நன்மையை வரவழைக்கும் ஒரு நல்லது நடக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக நல்லபடியாக முயற்சியும் செய்து எண்ணம் போல் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் புலமை பேச்சில் கருத்து இருக்கிறது. யார் கேட்கிறார்களோ அவளுக்கு லாபமும் கிடைக்கிறது. அத்தகைய வார்த்தைகளை பேசுகின்றீர்கள். உங்கள் பேச்சில் நன்மை தர்மம் இருக்கிறது. அதன்படி நடந்தால் லாபமும் வருகிறது. இவ்வளவு நல்லது அடங்கிய ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை நீங்கள் இன்று வெளிப்படுத்துவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தவறுதலாக கணக்கிட்டு தவறாக யூகித்து செயல்பட்டு அந்த செயலால் வீண் அலைச்சலும் வீண் கஷ்டமும் தான் மிச்சம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு நாளைய பொழுது நமக்கு நன்றாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் அதற்கு ஏற்றாற்போல் பேச்சும் செயலும் இன்றே நீங்கள் தொடங்குகின்றீர்கள். நாளைய நன்மைக்காக இன்றே நீங்கள் ஒரு நல்ல அசிவாரம் போடுகின்றீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நீங்கள் விரும்பியபடி லாபம் உண்டு. இந்த லாபம் பெறுவது எப்படி என்று சொன்னால், நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எண்ணி துணிய கர்மம் என்று வள்ளுவர் சொன்னார். இன்று ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா என்ற தத்தளிப்பிலேயே இருக்கின்றீர்கள். இப்படி இருந்தால் வெற்றி எப்படி? கும்பராசி அன்பர்களே,
யாரும் பழி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள். இன்று உங்கள் பேச்சும் உங்கள் லட்சியமும் பொதுநல விஷயமாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் புகழினை உயர்த்தும் நாள். மீனராசி அன்பர்களே, உங்கள் செயலில் இன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு புது அணுகுமுறை தெரிகின்றது. இந்த அணுகுமுறை நன்மையை செய்யும், லாபத்தை கொடுக்கும்.